എല്ലാ പുകളും ഇറവനോട് ഇറക്കി അന്തരിക്കുരിയനുള്ളങ്ങളിൽ உலகிலே வாழக்கூடிய எல்லா விதமான மனிதர்களுக்கும் அவர்கள் தோன்றியதிலிருந்து ஒவ்வொரு பருவத்திலேயும் இயற்கையாகவே அவர்களுக்கென்று ஒரு முன்மாதிரியை ஒரு ரோல் மாடலை இயற்கையாகவே தன்னுடைய உடல் எடுத்துக் கொள்கின்றது. ஒரு சிறுவன் தன்னுடைய பருவ வயதை அடைகின்றவரை குழந்தை பருவத்திலே இருக்கின்றவரை அவன் தன்னை அறியாமலேயே தன்னுடைய பெற்றோர்களை தன்னுடைய தாய் தந்தையினரை அவர்கள் முன்மாதிரியாக ரோல் மாடலாக எடுத்துக்கொண்டு அதே போல எப்படி தன்னுடைய தந்தை நடப்பாரோ அப்படி நடப்பார், எப்படி தன்னுடைய தாய் பேசுவாளோ அப்படி பேசுவாள், இப்படி தன்னுடைய பெற்றோர்களைப் போலவே தன்னை மாற்றிக்கொள்கின்ற ஒரு இயற்கை உபாதை என்பது எல்லா மனிதர்களிடத்திலையும் இருக்கக்கூடிய ஒன்று. அதனால்தான் தமிழிலே இப்படி ஒரு பழமொழி சொல்லுவார்கள், தாயைப் போல பிள்ளை நூலை போல சேலை என்பதாக. தாய் எப்படியோ அதுபோன்றுதான் பிள்ளைகளும் வளரும். அதே போல இப்படி சிலர் திட்டுவதும் உண்டு, அப்படியே அவங்க அப்பனை மாதிரியே வந்திருக்காங்க. எப்படி தன்னுடைய தந்தை சிறு வயதிலேயே எப்படி நடந்து கொண்டிருக்கிறாரோ அல்லது இப்பொழுது எப்படி செய்து கொண்டிருக்கிறாரோ அதே போலவே தன்னுடைய மகனும் செய்கின்றான் என்று திட்டுவதற்கும் அதை பயன்படுத்துவதும். அதற்கு பின்னால் தன்னுடைய பருவ வயதை அடைந்ததற்கு பின்னால் ஒவ்வொரு மனிதனும் தன்னுடைய மனதிற்கு யாரை பிடித்திருக்கின்றதோ அவர்களை தன்னுடைய முன்னுதாரியாக ரோல் மாடலாக எடுத்துக் கொள்கின்றார்கள். ஆனால் வருத்தத்திற்குரிய விஷயம் என்னவென்று சொன்னால், உலகிலே உள்ள அதிகமான நபர்கள் தன்னுடைய முன் உதாரிகளாக எடுத்துக் கொண்டிருப்பது படங்களிலே நடக்கக்கூடிய நடிகர்களைத்தான். அவர்களை முன் உதாரிகளாக எடுத்துக்கொண்டு அவர்களைப் போலவே நடப்பது பேசுவது தன்னுடைய உடல் பாவனைகள் அனைத்தையும் அந்த நடிகர்களைப் போலவே மாற்றிக்கொண்டு அதிகமான சிக்கல்களுக்குள் மாட்டிக்கொண்டிருக்கிறார். அதாவது நம்முடைய வாழ்க்கையிலேயே ஒரு ரோல் மாடலை ஒரு முன்மாதிரியை எடுக்க வேண்டும் என்று சொன்னால் அது வெறுமனே தொலைக்காட்சியை பார்த்தோ அல்லது தூரத்திலிருந்து ஒருவரை பார்த்தோ அவரை பற்றி முழுமையாக அறியாமலேயே அவரை முன்னுதாரணமாக ஏதோ ஒரு காரியத்தில் அவர் சிறந்தவராக இருப்பார், அதை மட்டும் வைத்துக் கொண்டு ஒரு முன்மாதிரியாக ஒரு ரோல் மாடலாக அவரை எடுத்துக்கொண்டு வழிநடப்பது என்பது உண்மையிலேயே வாழ்க்கையில் வெற்றியை ஒருபொழுதும் தேடித்தரா. என்னுடைய முன்மாதிரி யார் என்று சொன்னால், என்னுடைய முன்மாதிரி மட்டுமல்ல உலகிலே வாழக்கூடிய அனைவர்களுக்கும் ஒரு அழகிய முன்மாதிரியாக என்றுமே எப்பொழுதுமே இருக்கக்கூடிய ஒரு நபர் இஸ்லாமிய இறை தூதர் முகமது நபி அவர்கள். நான் ஒரு இஸ்லாமியன் என்பதால் நான் முகமது நபியை முன்னுதாரியாக எடுத்துக்கொண்டேன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஒருபொழுதும் அவ்வாறு கிடையாது. அதாவது ஒவ்வொரு மனிதரும், நாம் மேலே சொன்னது போல ஒவ்வொரு மனிதரும் ஒரு முன்னுதாரியை எடுத்துக்கொள்கிறார்கள். இப்போ ஒரு சிங்கர்கிட்ட அதாவது ஒரு பாடகரிடம் சென்று கேட்டால் நீங்கள் உங்களுக்கு ரோல் மாடல் யார் என்று கேட்டால், அவருக்கு முன்னால் இருந்த ஒரு சிறந்த பாடகரை அவரை நான் ரோல் மாடலாக எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். அதுவே ஒரு கல்வித்துறையிலே இருக்கக்கூடிய ஒருவரிடத்தில் கேட்டால் அவர் அதற்கு முன்னால் இருந்த அந்த துறையிலே சிறந்த ஒரு நபரை நான் முன்னுதாரியாக எடுத்திருக்கிறேன் என்று சொல்லுவார். இப்படி அந்தந்த துறையில் உள்ளவர்கள் அந்தந்த துறையிலே முன்னால் சாதித்த நபர்களை மாத்திரம்தான் முன்னுதாரிகளாக எடுத்திருக்கிறார்கள். ஆனால் இது ஒரு வட்டத்தை போன்றது தான். அதாவது தன்னுடைய வாழ்நாளிலே அந்த துறையை விட்டும் அந்த நபர் வெளியேற நேரிட்டால், ஒரு துறையில் இருக்கிறாரு அந்த துறையை விட்டும் அவர் வெளியேற நேரிட்டால் கண்டிப்பாக அவர் யார் முன்னுதாரியாக எடுத்துக்கொண்டாரோ அவர் ஒருபொழுதும் அவரை வழிநடத்த மாட்டார். அந்த துறைக்கு மாத்திரம்தான் அவர் முன்னுதாரணம். அவருடைய வாழ்க்கைக்கு முன்னுதாரணமாக அவர்கள் இருப்பாரா என்று கேட்டால் கிடையவே கிடையாது.
அதனால்தான் நாங்கள் ஏன் பெருமானாரை முகமது நபியை நாங்கள் முன்னுதாரணமாக எடுத்திருக்கிறோம் என்று சொன்னால், அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை எடுத்து பார்த்தால் தெரியும், அவர்கள் எல்லா துறையிலேயும் நமக்கு முன்னுதாரணமாக இருக்கிறார்கள். உங்களுக்கு வியாபாரத்திலே முன்னுதாரணம் வேண்டுமா? நபி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள். உங்களுக்கு அரசியலிலே முன்னுதாரணம் வேண்டுமா? நபி அவர்களுடைய வாழ்க்கையை எடுத்து பாருங்கள், கிடைக்கும். குடும்பத்திலே முன்னுதாரணம், வியாபாரம் என எல்லா விதமான துறைக்கும் எங்களுடைய பெருமானார் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஒரு முன் உதாரணமாக இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அதிகமான நபர்கள் அவர்களை முன் உதாரியாக எடுத்து ஒரு ரோல் மாடலாக எடுத்து நடந்து கொண்டிருக்கிறார். உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் அவருடைய வரலாற்றை எடுத்து பாருங்கள். ஏனென்று சொன்னால், இது திடீரென்று நாம் நம்முடைய இஷ்டத்திற்கு எடுக்க வேண்டிய முடிவு கிடையாது, நன்று யோசித்து எடுக்க வேண்டிய முடிவு. அதனால் உங்களுக்கு வாய்ப்பு கிடைத்தால் நபி அவர்களுடைய வாழ்க்கை வரலாற்றை படித்து பார்த்து நீங்களே அவர்களை ஒரு முன் உதாரணமாக, ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்வீர்கள் என்பதிலே எந்த ஒரு சந்தேகமும் கிடையாது. எனவே வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன்.